ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் ப்ளஸ் நாட் CE2 5G அந்த மொபைல் அமேசானில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒன் ப்ளஸ் நாட் சிஇ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக இன்றைக்கி ஒன் ப்ளஸ் நாட் CE2 5G மொபைல் நிஜமாகவே நல்லா ஒரு ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைசிங் என்னென்ன, இதோட ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ரிவ்யூவோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் அமுக்குங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் இருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஒன் ப்ளஸ் நாட் CE2 5G மொபைல் பாக்ஸ். பாக்ஸ் பிளாக் கலரில் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொட்டி கொடுத்துருக்காங்க. அது ஓரத்தில் வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. போனோட்டை பார்த்தீங்கன்னா 30 வாட், இந்த வாட்டை 65 வாட்ஸ். அடுத்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. தி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன எழுதியிருக்காங்களாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கவர்லேருந்து நம்ம மொபைலை எடுத்துருவாங்க. மொபைல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம் பாக்ஸுக்குள்ளே. அவ்வளோதான். ஒரு ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடும். டிசைன் வேறு லெவலு. சூப்பராகவே இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே நம்மளோட ஃபேஸ் கிளிட்டரிங்காக தெரியுது. இதில் ரெண்டு கலர் வேரியண்ட்டு, ஒன் ப்ளூ அண்டு கிரே கலரு. நம்ம கையில் இருக்கிறது கிரே கலர் வேரியண்ட்டு. அப்படியே நம்ம ஃபேஸு அப்படியே ரிஃப்ளெக்டாக தெரியுது. சூப்பராகவே இருக்குது. போனோட்டோ சிஇ மொபைல் கம்பேர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் இங்கே நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கேமரா பம்ப் கிட்டே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்படியே கேமரா பம்ப்பு பாடி அப்படியே ஒன்றா வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் நோட் 05 அப்படின்னு ஒரு மொபைல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டிசைன் தான் இங்கே ஒன் ப்ளஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் கேமரா எல்லாமே பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படியே தான் செய்யுது இந்த மொபைலோட பேக் பாடியை பொறுத்தளவு. ஸோ இதோட டிஸ்பிளே ஒரு 6.4 இன்ச், ஒரு ஆம்ல 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு HDR10 சப்போர்ட் உள்ள ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் குரில்லா கிளாஸ் 5 வால ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போனோட்டம் வந்து ஒரு குரில்லா கிளாஸ் மென்ஷன் பண்ணவே கிடையாது. பட் ஆனால் இங்கே குரில்லா கிளாஸ் 5 வால ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வேறு லெவலுங்க. என்றைக்குமே ஒன் ப்ளஸ் டிஸ்பிளே குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட்டு. ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு கலர் சேச்சுரேஷனாக இருக்கட்டும். ஸோ சூப்பராகவே இருக்குங்க டிஸ்பிளே. சூப்பராகவே இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் இந்த டிஸ்பிளே நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 173 கிராம் தான் வெயிட்டு. நல்ல ஒரு 7.8 mm திக்னஸில் இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே வெயிட்டு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டிசைனாக இருக்கட்டும், இதோட வெயிட்டாக இருக்கட்டும், சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சார்ஜர். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் இங்கே 65 வாட்ஸ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து எப்பயும் போல் இதில் வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் சி 2.0 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா சென்சாருமே இங்கே கவர் பண்ணிட்டாங்க. இதில் ரேம் பார்த்திங்கன்னா DDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டார்டிங்கே 6 GB, அடுத்து ஒரு 8 GB, 6 128 GB, 8 128 GB. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயங்க, என்றைக்குமே இன்றைக்கி ஒன் ப்ளஸில் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டியூயல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1 TB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேம் DDR4X ரேம். அதே மாதிரி UFS பார்த்திங்கன்னா 2.2 கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்முங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு லெவல், அதுக்கு மேலே ஆக்சிஜன் OS லெவல் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி இதில் ப்ராசஸர் என்னென்னு பார்த்துருமுனா போனோட்டா ஸ்னாப் ட்ராகன் 750G ஒரு 8M ஆர்கிடெக்டில். பட் ஆனால் இங்கே 6M ஆர்கிடெக்டில் ஒரு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 900 5G கொடுத்துருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு ஆட்டோ கோர் ப்ராசஸர், 2.4 GHz ரெண்டு கோரும், 2.0 GHz ஒரு 6 கோரும் இங்கே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட GPU என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலி G68MC4, இது மாதிரி ஒரு ப்ராசஸர் அண்டு ப்ளஸ் ஒரு GPU கொடுத்துருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ப்ராசர் டைமண்ட் சிட்டி 900, ஏகப்பட்ட மொபைலை இன்றைக்கி பார்த்து பழகிட்டோம். ஸோ ப்ராசர் கேமிங் விளாட்றதா இருக்கட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லாவே இங்கே இருக்குது. ஏன்னா இதில் ஆக்சிஜன் OS லெவல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 900 கொடுத்த இடத்துல ஒரு 920, இங்கே கடைசியாக Realme 9 Pro Plus கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ 920 மாதிரி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகேங்க, 900 போதுமானதான். ஏன்னா
பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குது பார்த்துட்டிங்களா. ஸோ ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட்டே உங்களுக்கு 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐசிஸ் கார்டெலாம் வச்சுருந்திங்களா ஒரு 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும். இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை 3.5 mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹைரஸ்ட் ஆடியோ டவுலி அட்மாஸ்பியர்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் இங்கே அவங்களோட கான்செப்டே புரியல. நாங்கள் ஆடியோ ஜாக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஒரு ரவுண்டு போட்டெலாம் காட்டியிருக்காங்க. அதுதான் இங்கே கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா ஒன் ப்ளஸில் நாங்கள் கொடுக்க மாட்டோம், பட் ஆனால் இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒன் ப்ளஸ் சொல்கிறாங்க. அதேமாதிரி இல்லை அண்டர் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சென்சார்ஸ் ஓரளவுக்கு எல்லா சென்சாருமே இங்கே கவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ 25,000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட இடத்துல ஒரு நல்ல அப்கிரேடாகவே இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதேமாதிரி கேமராவும் பார்த்துட்டிங்கன்னா கேமரா அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா கேமராங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா 64 MP கேமரா, செகண்டரி 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இல்லை 4K 30 FPS 1080 120 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இல்லை ES ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ES சப்போர்ட் இருக்குது, 1080 60 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இதே கேமரா மேனுவல்ஸ் தான் போன வட்டம் நாடு CE கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு இடத்துல இங்கே என்னன்னு ஸோ இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் கீ கொடுக்கல. போன வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாடு CE ஸ்லைடர் கீ கொடுக்கல, இங்கேயும் நாடு CE 2 ஸ்லைடர் கீ கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்லிக்கிட முடியாது. இருந்தாலும் அது ஒன் ப்ளஸோட ஒரு சின்ன டச்சுங்க அது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே பட்ஜெட்னால இவங்க வந்து கொடுக்கல அந்த ஸ்லைடர் கீ. இருந்தாலும் நாடு CE இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நாடு CE கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் நாடு CE 2 5G நிஜமாகவே ஒரு பெரிய அப்கிரேடு தான் இருக்குது. இணையை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடுங்க. ஒரு டிஸ்பிளேல இருக்கட்டும், ஒரு கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ட்ஸாக இருக்கட்டும், டிசைன் சூப்பராகவே இருக்குது டிசைனு. அதே மாதிரி ப்ராசஸர் ஒரு 6 nm ஆர்கிடெக்டில், 6 nm சொல்லும் போது ஏகப்பட்ட ப்ராசஸர் இருக்குங்க. ஸ்னாப் ட்ராகனில் நிறையா ப்ராசஸர் இருக்குது. மீடியா டெக்கில் பார்த்தீங்கன்னா 6 nm 900 920 இருக்குது, ஏகப்பட்ட ப்ராசஸர் இருக்குது. பட் ஆனால் இங்கே 900 தான் கொடுத்துருக்காங்க. ஏர் டெக்னாலஜி அதாவது லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் இங்கே மென்ஷன் பண்ணவே கிடையாது. கொடுத்துருந்தாங்க இன்னும் ஹைலைட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைலோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.